ஹாய் எல்லா ரசிகளே, இன்றைக்கி தமிழம் சரஸ்வதியும் டுடே எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வசுவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து டைமண்ட் நெக்லஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து கார்த்திக்கு வந்து ஒரு செயினும் பிரேஸ்லெட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய கோதர் நடேசனாலும் சொல்லுவாங்க, ஒரு கடையால் வைக்கிற அளவுக்கு என்ன சம்மந்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு, இருக்கட்டும் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய சீர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏண்டா ஆதி சும்மா இருக்கே, ராகினிக்காக புடவை வாங்கினல்ல, அது ட்ரெஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொன்னோடனே கொடுக்கலாமா ஆண்டி அப்படின்னு கேட்டவுடனே வசு சொல்லுவாங்க, ஓ பர்மிஷன்லாம் கேட்டு தான் கொடுப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி, அப்புறம் வந்து தனியாக ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு சொன்னோடனே நம்மளும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நாங்கள் வேணா வெளியே போயிட்டோமா அப்படின்னு வசு சொல்லுவாங்க. ராகினி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டு தனியாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ராகினி உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஆதி கேட்பப்பில், அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், அப்புறம் ஏன் நீ டல்லாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அர்ஜுன் வந்து நேற்று குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக சுயநிலவே இல்லாமல் இருந்தார், அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு சத்தியம் வாங்கிட்டு வந்தேன், குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் குடிச்சது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி சொன்னாங்க வீடியோ கால், அப்புறம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு, அவர் வந்து சொன்னால் புரிஞ்சுக்குவாருன்னு நினச்சேன், இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே, எல்லாருமே லவ் ஃபெயிலியரானா இப்படி தான் பண்ணுவாங்க ராகினி, அது உனக்கு தெரியாதா, நீயே வந்து சுயநிலையோ இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆக தானே இருந்தேன், அப்புறம் தானே அது எல்லாருமே அப்படி ஆகிறது தானே, அப்படி சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அர்ஜுன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வர ஐடியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ வந்து நம்ம அபி வந்து அம்மா அங்கே பாருங்கம்மா நாளைக்கு தானே வர வேண்டியதாக இருக்குது, அண்ணியும் அண்ணனும் வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேக் வாங்கிட்டு போயிட்டு ராகி உடனே நம்ம சந்திரகலா வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய பெருமை பேசணும் இல்லையா, அவங்களோட மற்றவங்களை இலக்கரமாக பேசணும் இல்லையா, என்ன மாமனார் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார், சண்டையாக இருக்கிறதுனால கூப்பிட மாட்டான்னு நினச்ச, பரவாயில்ல ஃபோன்லாம் பண்ணி உங்களை கூப்பிட்டு தட தீபாவளியெல்லாம் சிறப்பாக கொண்டாடி சீரெல்லாம் பண்ணார் போல இருக்குது, நீங்கள் ஒன்றும் கையில் கொண்டு வந்த மாதிரி இல்லை, ஏதாச்சும் வண்டியில் வருதா சீர் அப்படின்ட்டு உடனே தமிழக சரஸ்வதிக்கும் கோபம் வந்துடும். சரஸ்வதி வந்து அது மாதிரி இல்லை, தேவையான அளவுக்கு எங்கள் அப்பா நல்லா தான் பண்ணார், மனசு நிறைவாக இருக்குது இதுலேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மோதிரம்லாம் காமிப்பார். பரவாயில்ல நானே உனக்கு மோதிரம் போடணும் தான் நினச்சேன், நீ தான் வேணான்ட்டேன், இப்போ இது நல்லாயிருக்கு டிசைனும் நல்லாயிருக்குன்னு வசூல் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 20 லட்சம் செக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல உங்கள் மாமனார் அப்படி சந்திரகலா சொன்ன உடனே வந்து அவங்க மாமனார் நம்ம வந்து நடேசன் சொல்லுவார், பரவாயில்லப்பா உங்கள் மாமனார் சொன்னது மாதிரியே, ஆமாப்பா சுரண்டி தூக்கிற மாமனாரும் கிடையாது, நான் அள்ளி தூக்கி கொடுக்குற மாப்பிள்ளையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம வந்து சரஸ்வதி சொல்லுவாங்க, இதுவே ரொம்ப கஷ்டமாக தான் புரட்டினாரு, இது சொல்லி காட்டணுங்கிறதுக்காக இல்லை மாமா அப்படின்னு சொன்ன உடனே, அவர் சம்பரத்தில் பிடிக்கிறது அப்பா கஷ்டமாக இருந்தது சொல்லிட்டு தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அதுக்கு ஒரு சந்திரகலா வந்து, ஆமாம் எல்லாருமே சேரணும் இல்லையா, எப்போ வந்தாலும் சண்டை வருது இல்லை, அதனால சேரணும்னு அவருக்கும் ஆசை இருக்கும், அதை மாதிரிலாம் நினச்சிட்டு பண்ணலை அப்படின்ட்டு நம்மளுடைய சரஸ்வதி சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வெளியில் பேசிகிட்டு இருக்கிற ராகினியும் ஆதியும் உள்ளே வருவாங்க, வந்தாச்சு இவங்க அப்படின்னு சொன்னவனே, அப்புறம் வந்து அவங்களுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் சம்பந்தி, நீங்களும் வாங்கினா நான் இல்லை நாங்கள் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ராகினியை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போ இங்கே வந்து அர்ஜுன் அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து ஆதி வந்து அர்ஜுனை மிரட்டிட்டு இருப்பார், நீ இனிமேல் ஃபோனெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா, இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன் நான், எங்கள் அம்மா யார் தெரியும் அப்படி இப்படி சொல்லிடுவேன், அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நான் தான் ஃபோன் பண்ணேன்னா இனிமேல் ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மிரட்டி போயிடுவாங்க. இந்த பக்கம் வீட்டில் வந்து டல்லாக இருப்பாங்க நம்ம ராகினி, அதை பார்த்துட்டு ஏன் தமிழ் கேட்பாரு ஏன் டல்லாக இருக்கே அப்படின்ட்டு, அதுக்குள்ள சந்திரகலா வந்து அவங்க சரி நல்லா தானே இருக்கா, நீ ஏன் சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க வரப்போ.